திஸ் இஸ் அப்சல்யூட்லி கிரேசி. லாஸ்ட் 24 ஹவர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீன். லிட்ரலாக இஸ்ரேலுங்கிறது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரி, இஸ்ரேலுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மி மிலிட்ரிலாம் கொண்ட ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு தாக்குதல், சாதாரண தாக்குதல் இல்லை, வானத்திலிருந்து பாராஷூட் மூலியமாக குதிக்கிறாங்க. லிட்ரலாக மோட்டரைஸ்டு பாராஷூட் சொல்லுவாங்க, அதில் லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆகுறப்பமே துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற மக்களை பார்த்து சுட்டுக்கிட்டே இறங்குறாங்க. இந்த மாதிரி விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடல் வழியாக ஒரு நாட்டுக்குள்ளே இன்வேட் ஆகி சுட்டுட்ருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்டார் பார்டரை தாண்டி பெரிய பெரிய இந்த ரகடான பைக்கு மோட்டார் கேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுக்கிட்டு தாண்டி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களை சுடுறாங்க. தூக்கி ஏதோ ஆடு மாடை போடுற மாதிரி வந்து தூக்கி இப்படி வந்து வண்டியில் கடைசி விட்டு கடத்திட்டு போகிறாங்க. ஒரு கிரேசியான டேவை வந்து இஸ்ரேல் நேத்திக்கு விட்னஸ் பண்ணுச்சு. ஒரு நியாயமான பாலஸ்தீனியன் காஸ்க்காக, பாலஸ்தீன் பக்கம் ஒரு ரொம்ப நியாயமான ஒரு காரணங்கள், பல நியாயங்கள் இருந்தாலும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு சொல்லி ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பண்ண ஒரு தப்பான ரொம்ப கேவலமான செயல்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் வெடிச்சு நிற்குது. அது என்னங்கிறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 250 பேர் ஒரு கான்சர்ட்டில் மட்டுமே இப்போ வந்து பிணங்களாக அங்கே கிடக்கிறாங்க, வானத்திலேருந்து குதிச்சு வந்து சுட்டுருக்காங்க. நான் ஜோக் பண்ணல, லிட்டரலாக பப்ஜியில் வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அது ஒரு இடத்துல லிட்டரலாக ஒரு நாட்டுக்குள்ளே வந்து அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே சுட்டு தள்ளிட்டு, சென்டரில் மாஸ்க் எதுவுமே கிடையாது, நின்று எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் வந்து இஸ்ரேல் மேலே நடந்திருக்குது. அது என்ன? அண்ட் இஸ்ரேல் இப்போ பதிலுக்கு வந்து ஃபார் எவர் ஒரு பலஸ்தீனிய காசை வந்து அழிப்போம் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு ரெண்டையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் தான் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இஷ்யூஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு 5 வயசு குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான டோனில் உங்ககிட்ட வந்து என்னால் சேர்க்க முடியும். அப்போ நான் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன, நியூஸில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கும் புரியும். ஏன்னா இன்றைக்கி தான் நடக்குதுன்னு சொல்லிட்டுறாங்க. பட் இந்த இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை இன்றைக்கி நடந்ததுனால நடக்கிற பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி வந்து கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சு 100 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனையாக அது மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அது வந்து நிற்குது. அது என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நூறு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லப்படுற பகுதி இருக்குல்ல, இந்த ஒரு பர்டிகுலர் பகுதி வந்து பிரிட்டிஷ் வர்றதுக்கும் முன்னாடி ஓட்டமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எம்பையர்னால ஆட்சி செய்யப்பட்டு இருந்துச்சு. இந்த ஓட்டமன் எம்பையரில் இருக்கிற இந்த பலஸ்தீன பகுதியோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜெருசலேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டி இருக்குது. இந்த ஜெருசலேம் அப்படிங்கிற ஒரு சிட்டி வந்து ஜூஸுக்கு ரொம்ப புனிதமான சிட்டி. அவங்களோட ஃபர்ஸ்ட் டெம்பிள் அண்ட் செகண்ட் டெம்பிள் வந்து இந்த ஜெருசலத்தில் தான் இருந்துச்சுன்னு அவங்களோட கதைகள் சொல்லுது. இரண்டாவது வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு இது வந்து ஜீசஸ் சிலுவையில் அறையப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறதுனால இது ரொம்ப ஹோலியான ஒரு பிளேஸாக பார்க்குறாங்க. அதே மாதிரி இஸ்லாமில் வந்து இங்கே இருந்து தான் வந்து ஹெவனுக்கு போனாங்க ப்ரொஃபட் அப்படின்னு சொல்லி கதைகள் இருக்குங்கிறதுனால இஸ்லாம்லேயும் வந்து இது இந்த இடத்த ரொம்ப ஹோலியாக பார்க்குறாங்க. ஒட்டமன் எம்பையர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எம்பையர். இந்த கதைகள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட கதைகள். இப்போ நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த 3 நம்பிக்கை கொண்ட மக்களும் வந்து இந்த ஓட்டமன் எம்பையரில் இருக்கிற இந்த ஜெருசலேமில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா வாழ்ந்திருக்காங்கங்கிறதுக்கு வரலாறு இருக்குது. 3 மதத்தில் இருக்கிறவங்களும் யோசிச்சு பாருங்களேன், 3 மிகப்பெரிய மதங்கள், 3 மதங்களோட ஹோலி சிட்டி ஒரே இடம், அங்கே யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் 3 பேரும் 3 மதத்தில் இருக்கிறவங்க சுமூகமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஓட்டமன் எம்பையரை வந்து வெள்ளக்காரங்க வந்து பிடிச்சிடுறாங்க. வெள்ளக்காரங்க எங்கே போனாலும் இதே வேலையை தான் பார்த்துருக்காங்க 19th century. எனிவே, ஓட்டமன் எம்பையரை வந்து வெள்ளக்காரங்க வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 2ம் உலகப்போர், முதல் உலகப்போர், 2ம் உலகப்போர் ரெண்டுமே நடக்குது. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகப்போர் அப்போ வந்து ஜூஸ் வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணி வந்து அழிக்கப்பட்டாங்க ஹிட்லர்னால, நாசிஸ்னாலலாம். ஸோ அதில் வந்து தப்பிச்ச நிறைய யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஜூஸை தான் யூதர்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்ம போகிறதுக்கு ஒரு இடம் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு நாடே கிடையாது. ஜெர்மனியில் இருக்கிற நிறைய பேரை அடித்து வெளியே விரட்டினாங்க, இல்லை கொன்னாங்க. 2 ஆப்ஷன் தான், ஒன்று கிளம்பி போய் இல்லை சாகு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஹிட்லர் கொடுத்துருந்தாரு. ரொம்ப கொடூரமான ஒரு காலகட்டம், யூதர்களுக்கு அவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டுச்சா, அவங்க யூதனாக இருக்கிறதுக்காகவே டார்கெட் பண்ணி கொல்லப்பட்டாங்க. இப்போ இந்த யூதர்கள்லாம் வந்து போய் சேர்றதுக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னப்போ, அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸ் படி வந்து இந்த ஜெருசலேம் வந்து அவங்களோட இடம்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜெருசலேத்தில் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. யூரோப்லேருந்து கிளம்பி இங்கே வந்து ஜெருசலேத்தில் ரெஃப்யூஜிஸாக வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலேஷன் பெருக பெருக 20th century 1900s ஆரம்பத்தில் வந்து இவங்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும், யூதர்களுக்குன்னு தனியாக ஒரு நாடு வேணும், நம்ம எங்கே போனாலும் ஒரு மைனாரிட்டியாக இருந்துட்டுருக்கோம் அப்படிலாம் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மிஷன் பாஸ் பண்ணுறாங்க.
அந்த இடம் வந்து இந்த இடம் தான், ஜெருசலம் தானே அவங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற ஜெருசலம் வந்து பலஸ்தீனில் இருக்குது. இது ஓட்டமன் எம்பையரோவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. இது பாலஸ்தீனிய மக்களோட இடம். இவங்க வந்து இங்கே உள்ளே வந்துட்டு இவங்க இந்த இடம் வந்து எங்களோடது அப்படிங்கிற ஒரு கிளைம் வைக்கிறாங்க. அப்போ பலஸ்தீனிய மக்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அவங்க வந்து இதை ஒத்துக்க முடியாது, இது எங்களோட இடம்ங்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ யூஎன், யுனைடெட் நேஷன்ஸ் 1947-8 அந்த காலகட்டத்தில் இன்டர்வீன் பண்ணுறாங்க. இன்டர்வீன் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க, சரி ஓகே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து ஒரு 45% பலஸ்தீனியன்ஸ்க்கும் 55% வந்து இஸ்ரேல் ஒரு ஜியூஸுக்கான ஒரு நாடாக உருவாக்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதை இஸ்ரேல் ஒத்துப்பாங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நாடு வந்து இத்தனை கண்ட்ரிஸ் ஒன்றா இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஒரு லெஜிட்டிமசி கிடைக்குதுல்ல, இது நாடு அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு. இதை வந்து இஸ்ரேல் வந்து கொண்டாடுறாங்க, அது இஸ்ரேல் ஒரு நாடாகவும் அறிவிக்கிறாங்க. ஆனால் பலஸ்தீனியன்ஸ்க்கு இது பிடிக்கல, அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க இருந்துக்கிட்டு இல்லை இல்லை, இது எங்களோட இடம், அவங்களுக்கு எப்படி இவ்வளோ இடத்த நீங்கள் நாடுன்னு கொடுக்கலாம், அப்போ நாங்கள் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது எங்களோட பூர்வீகமாகவே நாங்கள் தான் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு பலஸ்தீனியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, பலஸ்தீனியன்ஸ்கிட்ட பெருசாக ஸ்ட்ரென்த் கிடையாது, அவங்ககிட்ட பெருசாக ஆயுதங்களோ பெருசாக சண்டை செய்கிறதுக்கோ பெரிய பணபலமோ எதுவுமே இல்லைங்கிறப்போ சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்க்குமே இது வந்து ஒரு அன்கம்ஃபர்ட் ஆகுது. மொத்தமே அது வந்து ஒரு அரப் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்டே வந்து ஒரு அரப் வேர்ல்டு கரெக்டாக. அதுக்குள்ளே வந்து இஸ்ரேல் இருந்துக்கிட்டு இது எங்களோடது, ஜியூஸ் அப்படிங்கிறது வந்து எங்களோடது, ஜெருசலேம் அப்படிங்கிறதும் எங்களோடது அப்படின்னு சொல்கிறப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் இன்னொன்று சொன்னாங்க, ஜெருசலேம் வந்து ஒரு காமனான கேபிட்டல்னு சொன்னாங்க. இருந்தாலும் சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து இவன் யார நம்ம ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு நம்மளோட தான் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரப் கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து இஸ்ரேலை தாக்குறாங்க. இது வந்து அப்போவே நடந்துருச்சு, ஓகேவா? இஜிப்ட், லெபனான், பலஸ்தீன் அப்போ வந்து ஒரு ஐடியாவாக இருந்தது, அப்புறம் வந்து ஜார்டன், இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ், ஈராக், எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு நாட்டை அடிக்கிறாங்க, புதுசாக ஃபார்ம் ஆன கண்ட்ரி அடிக்கிறாங்க. என்ன நடந்திருக்கணும், அந்த கண்ட்ரியை வந்து துவம்சம் பண்ணியிருக்கணும் கரெக்டாக. பட் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கண்ட்ரி வந்து அத்தனை பேரையும் அடிச்சிருச்சு. இந்த சைடு ஒரே கண்ட்ரி, இந்த சைடு இத்தனை கண்ட்ரி, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய இடத்த அவங்க கேப்சரும் பண்ணிட்டாங்க. இஜிப்டுக்குள்ளே கொஞ்சம் தூரத்தை போய் எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்துட்டாங்க. இந்த ஒரு மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் வந்து பாலஸ்தீன்கிற பகுதி வந்து இந்த சைடு காசா ஒரு பகுதியாகவும், இந்த சைடு வந்து வெஸ்டர்ன் பேங்க் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் தான் வந்து இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் வந்து அந்த ரெண்டு இடத்தையும் எடுத்துட்டாங்க, அது போக பக்கத்து கண்ட்ரி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. அந்த போர் முடிகிறப்போ எல்லாத்தையுமே அவங்க கைக்குள்ளே வந்துருச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரன் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவான். ஒரு இடத்துலேருந்து அவன் கிளம்பி போனப்போ பண்ணுவான்னு சொல்ல முடியாது, ஸ்டீரியோடைப் போயிடும், பண்ணான். என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவிலேருந்து கிளம்பி போனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் இந்தியான்னு பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஈஸ்ட் பாகிஸ்தான், இன்னொன்று வெஸ்ட் பாகிஸ்தான் கொடுத்தாங்க. ரெண்டு பாகிஸ்தானுக்கு நடுவில் இந்தியா இருந்துச்சு. பேசிக்காகவே நம்மளுக்கு தெரியும், ஒரு இப்போ பங்களாதேஷ்னு இருக்குல்ல, அந்த பங்களாதேஷ் வந்து அப்போ பங்களாதேஷ் கிடையாது, அப்போ அதுவும் பாகிஸ்தான் தான். அப்போ இருந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமில் அதுவும் சேர்ந்து தான் இருந்துச்சு. லிட்டரலாக நிறைய பேருக்கு இப்போ தெரியாது, பாகிஸ்தான் இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்க மாதிரி ரெண்டு சைடுமே பாகிஸ்தான் தான் இருந்துச்சு. ரெண்டுக்குமே ஒரே கவர்மெண்ட்டு, ஒரே ஆட்சி செய்கிறவங்க எல்லாமே ஒரு பாகிஸ்தானாக தான் இருந்துச்சு. ரெண்டுமே பங்களாதேஷ்னு ஒரு நாடே கிடையாது. இது எப்போவுமே ரெண்டு சைடு இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களே, இந்த ரெண்டு கண்ட்ரி பாகிஸ்தான் இந்தியாவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது இருப்பாங்கிறது வந்து வெள்ளக்காரங்களுக்கு தெரியாமலாம் இருக்கும். இப்படி ஒரு பிரிச்சா என்னது, இது ஒரு ஸ்கூலில் வந்து சாப்பாடை பிரித்து கொடுதுன்னு சொன்னால் கூட இது தெரியும். நடுவில் வந்து பிரச்சனைக்குரிய ஒருத்தங்களை வச்சுக்கிட்டு ரெண்டு சைடுமே பிரச்சனை செய்கிறவங்களை வச்சுட்டு மூணு பேரும் ஒன்றாருன்னா பிரச்சனை வரதான் சரி, பிரித்து வைக்கிறது தானே ஈஸியாக இருக்கும். பட் அவங்க வேணுனே வந்து இப்படி இப்படி ரெண்டு சைடுமே வந்து ஒரே கண்ட்ரி அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. அது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் இந்தியா வந்து சண்டை போட்டு பங்களாதேஷ்னு தனி கண்ட்ரி உருவாக்கி கொடுத்தாங்க பாகிஸ்தான் கிட்டேருந்து. அந்த பங்களா பேசுகிற மக்களுக்கு இஸ்லாமியர்கள் தான், ஆனால் பங்காள இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு தனி கண்ட்ரி பங்களாதேஷ். பங்களா பேசுகிறவங்களுக்குன்னு ஒரு நாடுன்னு சொல்லி பங்களாதேஷ்னு ஒன்று உருவாக்கி கொடுத்தாங்க. அது இந்தியா தான் பண்ணி கொடுத்துச்சு. இங்கே இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்னு ஒன்று இருக்குது, காசான்னு இருக்குது, ரெண்டுமே பாலஸ்தீனா, ஆனால் அது ரெண்டுக்குமே கான்டாக்டே கிடையாது, நடுவில் இஸ்ரேல் இருக்கும். இந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துட்டு போனாங்க. இப்போ இஸ்ரேல் வந்து அந்த போர் முடிகிறப்போ, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர் முடிகிறப்போ என்ன பண்ணிச்சுன்னா, எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. அப்புறம் எல்லாரும் அது பேசிக்காக இஸ்ரேல்னா நான் நினச்சா எல்லாரையும் சாப்பிட்டுருவேன், ஆனால் நான் பண்ணல, நான் மறுபடியும் ரிட்ரைவ் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட ஒரிஜினல் எடுத்து வந்துட்டாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இவன் நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்மளை அடிக்கவும் செய்கிறான், நம்மளை வந்து அமுக்கவும் செய்கிறான், இவனுக்கு வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்த அமெரிக்கா யூரோப்பு அவங்கெல்லாம் வந்து இது எண்ட் ஆஃப் தரே ஒரு சின்ன ரேசிசம் இல்லை பெரிய ரேசிசமும் இருக்குது. அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்கள பொறுத்தளவுக்கு மதத்தெல்லாம் தாண்டி ஒரு ஆங்கிளில் அவங்க பார்க்குறாங்கங்கிறத ஒரு ஒப்பீனியன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே இருக்கிற ஏஷியாவில் ஒரு பிரச்சனை, அரப் வேர்ல்டில் ஒரு பிரச்சனை. அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு பில் கிளின்டன் வராரு, அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்து யூகேலேருந்து டோனி பிளேயர் வராரு. ஒரு விஷயம் இப்போ இஸ்ரேல் வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு பண்ண ஆரம்பித்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலஸ்தீனிய பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து இஸ்ரேல் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்களோட மக்களை போய், இஸ்ரேலிய மக்களை வந்து பலஸ்தீனுக்குள்ளே போய் வைக்க ஆரம்பித்தாங்க. பலஸ்தீனில் இருக்கிற இடமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த இடத்துக்குள்ளே இஸ்ரேல் வந்து இன்னமும் ஃபர்தராக போய் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கப்போ இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பலஸ்தீனிய மக்கள் சொல்கிறாங்க.
சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் சொல்லுது, ஏன் இவங்க கூட நிற்கிற அங்காளி பங்காளியான அமெரிக்கா யூரோப்பே சொல்லுது, ஆனால் அதை மீறி இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்தியா வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம பாட்டுக்கு பில்டிங்கை கட்டி அங்கே வாழ்ந்துட்டு இருந்தோன்னா எப்படி இருக்கும்? ஆனால் அது அங்கே உண்மையிலே நடந்துகிட்ருக்குது. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனுக்குள்ளே போய் இன்டர்நேஷ்னல் கண்டமினேஷனை மீறி அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை, பில்டிங்ஸை, மக்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் தான் வந்து பெட்டர் டூயிங் எக்கனாமி, அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இந்த காசாவில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும், வெஸ்ட் பேங்கில், அதாவது இந்த ரெண்டு பலஸ்தீனில் இருக்கிற மக்களுமே வந்து இஸ்ரேலுக்கு வந்து வேலை பார்த்துட்டு திரும்பி போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த சிங்கப்பூர் மலேசியா பார்த்திங்கன்னா, மலேசியாலேருந்து நிறைய பேர் சிங்கப்பூருக்கு வந்து வேலை பார்த்துட்டு திரும்பி போவாங்க. இப்போ ஒரு நாள் திடீர்னு சிங்கப்பூர் வந்து மொத்த டோரையும் சாத்திட்டு, மலேசியாவிலேருந்து யாரும் இங்கே வராதிங்க, இங்கே எல்லாம் எங்களுக்கு வேணாம், கொஞ்ச நாள் நாங்கள் கழிச்சு சொல்கிறோன்னு சொன்னால், அப்படி சொல்கிற வரைக்கும் மலேசியா மக்கள் வந்து அந்த அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து எப்படி சாப்பிடுவாங்க, என்ன சம்பாதிப்பாங்க, அந்த மாதிரி இங்கே நடந்திருக்குது. இஷ்டத்துக்கு இஸ்ரேல் வந்து காசாலேருந்து வர்ற மக்களை வந்து மூடி வச்சிடுறது கதவை. ஸோ இங்கே இருக்கிற பிரச்சனைக்கு இவங்கெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு, இந்த ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு நிறைய அநீதிகள் நடக்கிறப்போ அங்கே இருக்கிறவங்க சில பேர் வந்து கொந்தளிப்பாங்கல்ல. ஸோ அங்கே ஒரு பிரச்சனை வர்றப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு எலெக்ஷனில் நிற்கிறாங்க, பலஸ்தீன் எலெக்ஷனில் நிற்கிறாங்க. இந்த அமைப்பு பேர் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க எலெக்ஷனில் நிற்கிறப்போ முதல்ல பெருசாக அவங்க ஜெயிக்கிறதுல இல்லை, கோலேஷனில் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கோலேஷன் ரெண்டு கட்சிகள், ஸோ இதில் ஒரு கட்சி வந்து டெமோக்ரஸி அந்த மாதிரி மோடில் போகிறவங்க, இந்த ஹமாஸுங்கிறவங்க வந்து ரொம்ப நான் அடிப்பேன் பிடிப்பேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி ஒரு மோடில் இருக்கிறவங்க, துப்பாக்கி எடுத்து சண்டை போடுவேங்கிறவங்க. இப்போ இந்த ஹமாஸ் அமைப்புக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்குமே வந்து பிரச்சனை வர ஆரம்பிக்கிறப்போ இவங்க மைனாரிட்டியில் இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பகுதியாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த பலஸ்தீன், ஸோ அதில் வந்து வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத ஒரு பலஸ்தீனை விட்டுருங்க, இந்த காசாங்கிற பகுதியை வந்து ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டாக போய் பிடிச்சிக்கிறாங்க. ரெண்டுமே பலஸ்தீன் தான், ஆனால் ஒரு பகுதியை வந்து ஹமாஸுங்கிறவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஹமாஸ் ஆட்சி செய்கிற பகுதியிலிருந்து இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்டர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஹமாஸ் ஆட்சி செய்கிற இந்த காசா, அப்படி காசா ஸ்ட்ரிப்புங்க நீளமாக இருக்கும், இந்த காசா ஸ்ட்ரிப்புக்குள்ளே இருந்து தான் இப்போ எல்லா தாக்குதல்களும் இஸ்ரேல் மேலே நடந்துக்கிட்டே இருக்குது. ஹமாஸோட கோல் வந்து ரொம்ப ஓப்பனான ஒரு விஷயம், இஸ்ரேலை நாங்கள் அழிப்போம். ரொம்ப சிம்பிள், நான் வந்து முன்ன பின்ன பேச்சுவார்த்தை ஒன்றும் கிடையாது, நான் இஸ்ரேல் காலி பண்ணுவேன், அது இருக்கிறது ஏன் இடம், நான் அவனை காலி பண்ணுவேன் கம்ப்ளீட்டாக. இஸ்ரேல் வந்து ஹமாஸை வந்து ரொம்ப நாளாக வந்து டீல் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னலாக இஸ்ரேலுக்கு ஒரு லெஜிட்டிமசியே கிடையாது ஹமாஸை வந்து கம்ப்ளீட்டாக மூடுறதுக்கு, பாலஸ்தீனை கம்ப்ளீட்டாக மூடுறதுக்கு. ஏன்னா அது அவங்களோட இடம்னு உலகத்துக்கே தெரியும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸோட கோரிக்கை நியாயமாக இருக்கலாம், அதாவது இது எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கும் உரிமை வேணும், நாங்கள் பிரித்து ஈக்குவலாக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தால் பரவாயில்ல, இது கம்ப்ளீட்டாக எங்களுக்கு வேணும்னு சொல்கிற அந்த உரிமை கூட அவங்களுக்கு இருக்குது, ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆயுதம் எடுக்கிறாங்கல்ல, ஆயுதம் எடுக்கிறப்போ ஒரு அரசாங்கம் ஆயுதம் எடுக்கிறதுக்கும் ஒரு இயக்கம் ஆயுதம் எடுக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. இயக்கத்தோட தலைவன் வந்து கட்டுப்பாட்டோட இல்லைனா, இயக்கத்தோட தலைவன் வந்து ஒரு ப்ராப்பரான டிப்ளமேட்டாக இல்லைனா அந்த இயக்கம் சில தவறுகளை செய்யும், அதனால் உண்மையான காசு கூட சம்டைம்ஸ் காணாமல் போயிடும். இந்த இடத்துல ஹமாஸ் அமைப்பு வந்து நேத்திக்கு பண்ணது ஒரு மிகப்பெரிய பாவ செயலுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இன்ஃபேக்ட் இது வந்து குரான்லேயே வந்து தப்புன்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணாங்க, அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. பாலஸ்தீனிய மக்கள் ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு உரிமை குரலுக்கு இதுவே ஒரு இன்னைக்கு பிரச்சனையாக வந்து நிற்குது அப்படிங்கிறத எதார்த்தமான விஷயம். ஹமாஸ் ரொம்ப வருஷமாக சில நல்ல விஷயங்களும் பண்ணியிருக்காங்க, பட் இப்போ பண்ண ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் இப்படி கொண்டு வந்து அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங் இருக்குது. உள்ளே போய் கண்டமணிக்கு சுடுறது, குழந்தைங்கன்னு பாகுபாடு பார்க்காம சுடுறது, வயசானவங்களை சுடுறது, ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு வந்து இப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ நாங்கள் பதில் கடிப்போம், இது ஒரு பெரிய போராக இருக்க போகுதுன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெரிய போராக இருக்க போகுது, ஹமாஸை கம்ப்ளீட்டாக அழிக்கிற வரைக்கும் நாங்கள் தூங்க மாட்டோம், கம்ப்ளீட்டாக அழிக்க போகிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்காங்க. இந்த அமைப்பை நாங்கள் கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல், காசாவை விட்டு பொதுமக்கள் கிளம்பிடுங்க, ஏன்னா நாங்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறோம்னு இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளே இவங்க போய் முதல்ல இறங்கியிருக்காங்க தெரியுமா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடி இஸ்ரேலுக்கு. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மி, இஸ்ரேலோட ஃபோர்ஸும் மொசாட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டே போகிற அளவுக்கு வந்து நிறைய பில்டப்லாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இஸ்ரேலை வந்து ஊரில் வீட்டில் செய்கிற நாட்டு வெடி குண்டாக இருக்கட்டும், ஈரான்கிட்டேருந்து கிடச்ச வெப்பன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு வந்து உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணிட்டாங்களே, இது ஒரு பயங்கர நேம் ஆயிடுச்சு. அண்ட் உள்ளுக்குள்ளே அவங்க ஃப்ளை லிட்டலாக கேமில், வீடியோ கேம்ஸில் வர மாதிரி நாட்டுக்குள்ளே வந்து இங்கேருந்து ஒரு மோட்டர் கைடில் ஒரு மோட்டர் பைக் மாதிரி இருக்குது, அதில் ஏறி இங்கேருந்து பறந்து அப்படியே டைரெக்டாக அடுத்த நாட்டுக்குள்ளே இறங்கி அங்கே போய் இறங்குறப்பமே சுட்டுக்கிட்டே போய் எல்லாரையும் கொள்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு காட்சிகளை வந்து இப்போ பண்ணிட்டாங்க. இதுக்கு பதிலுக்கு வந்து இவங்க பண்ணுவோன்னு இருக்காங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய, இஸ்ரேல் வந்து போய் இதே இந்த சைடு பலஸ்தீனிய குழந்தைங்க மேலேயோ, பெண்கள் மேலேயோ, வயோதிகர்கள் மேலேயோ, ஒரு சிவிலியன்ஸ் மேலேயோ பேசிக்காக ஒரு சாதாரண ஒரு பையன் மேலேயோ ஒரு தாக்குதல் நடத்தினா இஸ்ரேல் பண்ணாலும் அது தப்பு தானே?
ஆனால் இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் இஸ்ரேலுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் வந்துருச்சு. இந்தியாவுமே வந்து இஸ்ரேலுக்கு தான் இந்த ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகே பை டிஃபால்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், யூரோப்பியன் யூனியன் எல்லோரும் இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து இவங்கெல்லாம் பல வருஷமாக சப்போர்ட் பண்ணுறவங்க தான், ஸோ அவங்களும் சப்போர்ட் பண்ணுவோன்ட்டாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஹமாசை மட்டும் அடித்தா பரவாயில்ல, ஆனால் அந்த ஹமாசை மட்டும் அடிப்பாங்களா இல்லை பலஸ்தீனிய மக்களோட குரலையே ஒடுக்க போகிறாங்களா, அவங்க இத்தனை வருஷமாக நியாயமாக கேட்டுட்டு இருந்த கேள்விகளை ஒடுக்க போகிறாங்களாங்கிறது அடுத்த சில நாட்களில் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த வீடியோவில் வந்து நான் சாட் ஜிபிடி சொன்ன விஷயத்தையும் உங்ககிட்ட மறுபடியும் சொல்லிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஒரு பொம்மை, அது அவங்களோட பொம்மைன்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போ ரெண்டு குழந்தைங்களும் வந்து அது ஈக்குவலாக ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ரெண்டு குழந்தைங்களும் அந்த பொம்மை எனக்கு மட்டும்தான் வேணும்னு சொல்கிறப்போ பிரச்சனை வருது. எஸ் அதோட உங்ககிட்ட இது சாட் ஜிபிடி சொல்லிச்சு, அதை அப்படியே உங்ககிட்ட பாஸ் பண்ணுறேன். அவங்க பாவங்க பலஸ்தீனிய மக்கள் ரொம்ப வருஷமாக நிறைய கஷ்டத்தை பட்டுட்டாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சா நல்லதாக இருக்கும். இஸ்ரேல் வந்து இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு மொத்த பலஸ்தீனிய மக்களோட குரலையே வந்து உடச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பயமும் கலந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாப்பிக் நான் பேசினேன், இப்போ முன்னே இந்த டாப்பிக்கை பேசிகிட்டு இருக்கேன், எதுவுமே மாறல, சண்டை மட்டும்தான் பெருசாகிட்டு இருக்குது. 5 செகண்டு எல்லாருமே வந்து இந்த பிரச்சனைலாம் எதுக்கு அமைதியாக போகலான்னு யோசிச்சா வாழ்க்கை உலகம் எல்லாமே பெட்டராக இருக்கும்.